வயசு 92 ஆகுதுங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க. அதாவது நான் சின்ன வயசுலேருந்து நல்ல உழைப்பு, ஒரு மற்ற எக்ஸசைஸ் செய்வதை விட நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க. ஒரு புது மனிதனாக, புது வாழ்க்கையாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான தோற்றங்கள் நல்லா மனசுக்கு கிடைக்குதுங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. நிறைய இருக்குது, நல்ல மாற்றங்கள் இருக்குது, ஆரோக்கியமும் வித்தியாசமாக தெரியுதுங்க. சின்ன வயசில் ஏறத்தாழ இந்த சின்ன தண்டால் பஸ்கி இது மாதிரி சின்ன விளையாட்டுகள் இது மாதிரிலாம் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபமாக சில நண்பர்கள் மூலியமா கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வரும்போதுங்க ரொம்பவும் உற்சாகமாக இருக்குது. நமக்கு இன்னும் வயசு இளவு இல்லாத பொடி சேர்க்கிற பெரிய ஏக்கமும் இருக்குங்க. இந்த ஒரு புது மாதிரியான ஒரு தான நிகழ்ச்சியில் வாழ்க்கையிலேயே எப்பவும் சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. கிரகத்தில் எத்தனையோ சில நல்லது கெட்டதெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் வடிகாலாக இந்த நிகழ்ச்சிகள், இந்த இடம், இந்த அமைப்பு, இங்கே இருக்கிற நண்பர்கள், இவங்களுடைய உறவுகள், இவங்க காட்ட பாசம் ரொம்பவும் எங்களை திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் இருக்குதுங்க. பாராட்டக்கூடிய அளவுக்கு அடுத்த ஜெனரேஷன் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய ஆசைங்க. கடைசி காலத்தில் நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிங்க. இப்போ மேடமெல்லாம் மற்றவங்களாம் பெருமுயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் செய்யும்போது இவங்களுடைய உழைப்புகள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உச்சகட்டத்தில் இருக்குதுங்க. தேகத்துக்கு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அற்புதமான ஒரு இடத்தை இவங்க இப்போ செலக்ட் பண்ணதாக என்னுடைய அபிப்பிராயங்க. ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க, ரொம்பவும் நல்லா இருக்குது. இங்கெல்லாம் இப்போ மேடமெல்லாம் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் இருந்து இவ்வளோ தூரம் செய்கிறாங்களேங்கிறது இவங்களுடைய உழைப்பை பார்க்கும்போது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திக்குமுக்காடுற அளவுக்கு இருக்குதுங்க. என்னுடைய எண்ணங்கள் இவங்களுக்காக நல்லா ஆயுசை கொடுத்து நல்ல ஒரு பொது வாழ்க்கையில் இவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறத ரொம்ப ஆசைப்பட்றேங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மேடத்துக்கும் இந்த அமைப்புக்கும் நன்றி, வணக்கம்.